ஆர்பி. ஸோ ஆக்சுவலாக என்னன்னா நம்ம பொங்கலோட யூடியூப் சேனல்லேருந்து நம்ம ஒரு புதுசாக ஒரு படம் ஒன்று பண்ண போகிறோம். அதுக்காக ஹீரோயின் பிளஸ் ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஆர்டி செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். மெயினாக அவங்க என்ன பண்ணிட்டு நம்ம ப்ரொடியூசர் சைட்லேருந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு தப்பாக நினச்சிக்கணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட் எதிர்பார்க்குறாரு ப்ரொடியூசரும் டேரக்டரும். தண்ணி பிடிக்குமா அடாதிக்குமா அம்மா வெளில ஏதோ நடக்காத ஒரு விஷயத்த நாங்கள் ஒன்றும் கேட்கல, எல்லாமே நடக்கிற ஒரு விஷயம்தான். நம்ம ப்ரொடியூசர் சைட்லேருந்து வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து உங்களை வந்து உள்ளே எடுக்கிறோம், படத்தில் உள்ளே எடுக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு லாபம் இருக்கணும் இல்லை. ஸோ அதுக்கான ஒரு ரெக்வஸ்ட் பண்ணலாமா? நீங்க படம் பணம் வந்து ஒரு 2 கோடி ரூபாய் வைங்க, நாளைக்கே நம்ம ப்ரொடியூசர் பேசி நாளைக்கே சரிங்களா? இல்ல வெக்கவே இல்லீங்களா? கேஸ்டிங் கவுச், அட்ஜஸ்ட்மெண்ட், காம்ப்ரமைஸ் இப்படின்ற பேரில் ஒரு கேவலமான ஒரு விஷயம் இங்கே நாட்டில் நடந்துகிட்டு இருக்குன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, ஐடி கம்பெனி எல்லா இடத்துலையுமே நடக்குது. ஆனாலும் அதை ஒரு இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டு நம்ம போயிட்டுருக்கோம். இதை இன்னையோட முற்றுப்புள்ளி வைக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட். இது நிறைய பெண்கள் இல்லாமல் ஆண்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நானும் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் ஈஸியாக தப்பிச்சு வெளில வந்துட்டேன். ஆனால் நிறைய பெண்கள் தப்பிக்க முடியாமல் மாட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் இதை பற்றி தான். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் விஜய் கௌதம். நீங்கள் பார்த்துட்ருக்குது தமிழ் மிகப்பெரிய சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் சேனலான பொங்கல் வடை. ஹலோ. ஆ ப்ரோ, அவங்களை வர சொல்லுங்கள், மேலே வர சொல்லுங்களா ப்ரோ? அவங்கள அங்கே கீழே ஆர்த்தின்னு லேடி ஆர்டி சொல்லுங்க, கீழே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்கள மேலே வர சொல்லுங்க. ஆ ஓகே, வர சொல்லுங்க. ஓகே ரெடி, வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. உங்க வீட்டுல அலோ பண்றாங்களா இப்ப? ஏன்னா நிறைய பேர் வீட்டுல வந்து பொண்ணுங்க நடிக்க வராங்க அப்படின்னா
ஒதுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வீட்ல ஒதுக்கவே இல்ல யாருமே, ரொம்ப பயந்தாங்க. நிறைய பேர் அந்த கூப்பிட்டது ஒரு நிமிஷத்துக்கு ஏதாச்சும் ஒரு உங்க ஓன் டைலாக்கும் நீங்க பேசலாம், இல்ல ஏதாவது நான் ஏதாவது சீன் சொல்றதுனாலும் சொல்றேன், நீங்க நடிச்சு காமிச்சா போதும். சரியா? நானே சொல்லிட்டா? சரி ஓகே. உங்க லவ்வர் கூட சண்டை, சரியான சண்டை, பிரேக்கப் ஆகிற அளவுக்கு சண்டை. ஏன்னா நீங்க லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது உங்க லவ்வருக்கு இன்னொரு பொண்ணு மேல க்ரஷ், அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. கண்டுபிடிச்சிட்டு சரியான சண்டை, பிரேக்கப் ஆக போது நீங்க வர சொல்லிருக்கீங்க. உங்க லவ்வரை பார்க்க மீட் பண்றீங்க, அதை கற்பனையா பண்றீங்களா? இந்த இடத்துல நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் மொபைல்ல ஷூட் பண்ணி ரெடியா? ஹலோ பிரகாஷ், என்ன நடந்துச்சு மனசுல? அவ பூஜாக்கு என்ன ஒரு சுத்திட்டே இருக்கா பார்த்தாலும் உங்களுக்கு என்ன தெரியும்? ஓகேங்களா? சத்தமா சத்தமா லவுடா. ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மனசுல? இப்ப இப்பதான் இந்த பூஜா உங்களை பேசிட்டு கத்திட்டு இருக்கா? நினைச்சிருக்கீங்க எல்லாமே சொல்லுங்க. இப்ப பார்த்தாலும் உங்களுக்கு பேசிட்டு இருக்கா, உங்களே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா, எனக்கு எல்லாம் தெரியும். புரியுதுங்களா? இனிமே நீங்க குறைச்சுக்கணும் எல்லாத்தையுமே. ஓகேங்களா? என்னது குறைச்சுக்க? சந்தேக நான் பாருங்கண்ணா, சந்தேக எந்த பொண்ணு வச்சு நினைச்சு பாருங்க. இப்ப நீங்க வந்து என்கிட்ட நினைச்சு பாருங்க, நீங்க வந்து நான் பாய் ஃப்ரெண்ட், உங்களுக்கு நான் வந்து அவன் என்ன பேசுறா, நான் பேசிட்டு இருக்கேன். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாத்தீங்களா? அதை சொல்லுங்க, எனக்கு எப்படி ஃபீலிங் ஆகும் தெரியுமா? உன்னை லைஃப்ல நீ தான் நினைச்சிட்டு இருக்கனா. அப்படி இருக்கிறப்ப எனக்கு இந்த விஷயம் பாக்குறது, நடக்கிறது, ஒவ்வொரு ஆக்டிவிஸ் நான் வந்து நோட் பண்றது எல்லாமே எனக்கு ரொம்ப ராங்கா தோணுது. நீங்க தப்பு பண்றீங்களா, இல்ல அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு மேல க்ரஷ்ல வந்துட்டு அவ வந்துட்டு அப்படி நடந்துக்கிறாடா, எனக்கு எதுவுமே தெரியல. பட் எல்லாமே கஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு டைமும் நைட்டு தூங்குறப்பெல்லாம் வந்துட்டு நீங்க என்ன போயிடுவீங்களோ, நான் ரொம்ப லவ் பண்றேன், நீங்க தான் உயிர் நடிச்சிட்டு இருக்க, நீங்க ஒரு டைம் இப்பெல்லாம் பண்றப்ப எனக்கு எப்படி திரும்ப இருக்கு, எப்படி நீங்க போயிடுவீங்க உங்களுக்கு, என்னை வந்து போயிடுவீங்க எனக்கு? ஏன்னா நான் எப்படி எங்க அம்மா அம்மா அப்பாலாம் வந்து எல்லாமே எனக்கு எல்லாமே நீங்க தான், எங்க அம்மா அப்பா எல்லாமே எங்க நீங்க தான். நீங்க எல்லாம் சத்தியமா இருக்கவே மாட்டேன், நான் எங்க செத்துட்டு இருக்க சொல்லிட்டு இனிமே நீங்க வந்துட்டு ஓகே.
நல்லா இருக்கு. ஸோ இது வந்து நம்ம படம் பண்ண போறோம்னு சொல்லிருந்தோம்ல, அதுக்காக நான் ஆடிஷன்னா நம்ம வந்து ஒரு பெரிய பட்ஜெட்ல தான் படம் பண்ண போறோம். நம்ம பொங்கலோடைய சேனலோட பேனர்ல தான் பண்ண போறோம். லீட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே நீங்க வந்து ராஷ்மிகாவுக்கு ஃப்ரெண்டாக தான் பண்ண போறீங்க. நம்ம நம்ம ஹீரோயின் வந்து ராஷ்மிகா நம்ம பண்ணலாம் தான். ஸோ ஹீரோ வந்து போயிட்டு இருக்கு, டாக் போயிட்டு இருக்கு. கதிர் இல்லைன்னா அஸ்வின் இந்த மாதிரி ஆக்டர்ஸ் தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். நல்லா இருந்துச்சு, உங்க ஆக்டிங் நல்லா இருக்கு. ஸோ மெயினா ஒரு விஷயம் சொல்லணும், எப்படி சொல்லணும், நம்ம ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர் சைட்லேருந்து அந்த ஒரு ரெக்வஸ்ட், உங்களை செலக்ட் பண்றோம் அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஹலோ ஹலோ சார் சொல்லுங்க சார், கொஞ்சம் ஒரு ஆடிஷன் வருங்க, ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேச வரணுங்களா? சரி சரி, ஓகே 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 சார், ஓகே சார், நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல பண்ணுறேன். கட்டாயப்படுத்தல, உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ வெறும் வெளில நம்ம யாரும் பண்ணாததுன்னு நம்ம ஒன்றும் சொல்லலை, எல்லாத்தையும் நடக்கிறது தான் தெரியும் உங்களுக்கு. இண்டஸ்ட்ரியில் எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரி போகலை. ஸோ என்ன ஏதோ நீங்கள் தப்பாக நினச்சிங்கன்னா ப்ரொடியூசர் சைட்லேருந்து வந்த ஒரு ரெக்வஸ்ட், அவ்வளோதான், சரிங்களா? நீங்கள் யோசி, நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க, நீங்கள் எதுவும் உடனே சொல்ல வேணா, நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் டைம் எடுத்துக்கணும், நீங்கள் யோசிங்க, நான் வந்து ஒரு கால் பேசிட்டு வந்துடுறேன். நீங்கள் டைம் எடுத்தால் பொறுமையாக யோசிங்க, சரியா? ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க ஆடிட்டா ரொம்ப உடம்பு சரி, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரி.
போய் அவசியம் போய் நல்லா பண்ணுவேன். கடைசியில நாய் வாங்கிட்டு அன்னைக்கு நைட்டு கூட வீட்டுக்கு போயிட்டு நைட்டு எல்லாம் ரோட்ல நிப்பாங்க, வீட்டுல வருவாங்க இருக்கும். தண்ணி குடிக்குமா? அழாதீங்கம்மா, வெளில ஏதோ நடக்காத ஒரு விஷயத்த நான் ஒண்ணும் கேக்கல, எல்லாத்தையும் நடக்கிற ஒரு விஷயம் தான். இல்ல சார், இதுல நடக்குது. அது வந்து நம்ம ஏன் அது எல்லா இடத்துல நடக்குதுன்னு தப்பு நடத்திட்டு சார் இருக்குது. சரி, நம்ம இப்ப அதை பத்தி பேசலாம். இப்ப உங்களுக்கு நம்ம சான்ஸ் தரோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ப்ரொடியூசர் சைட்ல இருந்து வந்து ஒரு ரெக்வஸ்டா வைக்கிறாங்க. சோ அவங்களுக்கு வந்து உங்களை வந்து உள்ள எடுக்கிறோம், படத்துல உள்ள எடுக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு லாபம் இருக்கணும் இல்ல? சோ அதுக்கான ஒரு ரெக்வஸ்ட். ஆமா, இது ஒரு பிசினஸ் இல்ல, கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு லாபம் வேணும் இல்ல? அதனாலதான் அவங்க கேக்குறாங்க. இல்ல சார், நான் சீசன் கேட்கற மாட்டேன், நான் அழுவ மாட்டேன், நான் ஆயா ரோகம் இதெல்லாம் முடியும். நான் வந்து இதுல அடுத்தது எனக்கு ஓகேங்களா? இல்ல தரமா இருந்தா நீங்க வேற உங்க தரமா வச்சு. இல்ல நான் எடுத்து தப்பு சார். ஏன் ஏன் தப்பு பண்றீங்க? எல்லாத்தையும் நடக்கிறது தான் நாங்க விவரம். நான் சார் எல்லாத்தையும் நடக்குதான். இல்ல பொண்ணுங்களாம் பண்ணிதான் போகணுமா சொல்லுங்க. எங்களுக்கு தரமை எனக்கு தரமை இருக்கு. நீ நடிக்கலாமான்னு சொன்னா கூட ஓகே சொல்லுங்க. ஓகே நடிக்கல, நடிப்போ இல்ல ஓகே, ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணணும் ஓகே பண்ணி நல்லா இருக்கு, நீ நான் ரெடிமா அந்த எதுக்கு நீ ஓகேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல கேக்குறீங்க சார். இல்ல என்ன 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 தப்பா கேட்டோம்? இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். இப்போ உங்களை நான் படத்துல எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன லாபம் இருக்கு படத்துல? நீங்க படம் பணம் வந்து ஒரு 2 கோடி ரூபாய் வைங்க, நாளைக்கே நம்ம ப்ரொடியூசர்ட்ட பேசி நாளைக்கே சரிங்களா? இல்ல வெக்கமே இல்லங்களா? அழுவுறீங்க மா? ஊர்ல எல்லா வேலையுமே கேட்டுட்டோம், ஏமா இப்ப அழுற? இந்த தண்ணி குடி, தண்ணி குடினாலும் வேணான்ற, என்ன தண்ணி குடிங்க. சரி, நீங்க வீட்டுக்கு போயிட்டு நீங்க பொறுமையா யோசிச்சுட்டே பண்ணுங்க, பொறுமையா யோசிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க, நம்பர் உங்கள்கிட்ட இருக்குல்ல. அடா அழாதமா, யாராவது வெளில ஏதாவது தப்பா நினைக்க போறாங்க. அழாதமா மா, அழாதமா, இங்க பாருமா. சரி அழாதீங்க, அழாதீங்க. ஒண்ணும் இல்ல ஒரு சின்ன சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் தான் சரிங்களா? அழாதீங்க, தயவு செஞ்சு பிளீஸ். தான் தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு, தண்ணி குடிங்க. சரி அழாதீங்க, அழாதீங்க.
சரி ஆடாதீங்க ஆடாதீங்க, இங்க வாங்க இங்க வாங்க, உட்காருங்க இங்க வாங்க உட்காருங்க இங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. ஒன்றும் இல்லை, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற கான்செப்ட் வந்து எல்லாத்துலேயும் சினிமாவில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அது என்ன தான் அது பண்ணுறாங்க, அது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றதுக்காக கிரியேட் பண்ண ஒரு கான்செப்ட் தான் இது. ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது, ஒன்றும் இல்லை ஆடிஷன். இது உண்மையாலுமே இது ஆடிஷன் தான். உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணுறோம், நீங்கள் இனிமேல் சேனலில் நீங்கள் வீடியோஸ் பண்ண போகிறீங்க சரிங்களா. நீங்கள் எதுவும் அழாதீங்க தயவு செஞ்சு. ஆ புரியல அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றதுக்காக தான் இந்த ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட். நீங்க இனிமே ரெகுலரா வீடியோஸ் பண்ண போறீங்க சரிங்களா. சாரி சாரி, தேங்க்யூ தேங்க்யூ, வெல்கம் டு பொங்கல் வடை. இனிமே வந்து வேற லெவல்ல சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க பண்ண போறீங்க சரியா. தைரியமா இருங்க, அழாதீங்க சரியா. சோ இனிமே இது மாதிரி நடக்காம இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஒரு சோஷியல் நம்ம பண்ணோம். சாரி தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க இங்க வந்து சிஸ்டர் மாதிரி தான், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம். இப்ப சில பேர் போனாலே நடிக்க போறீங்களா, அங்க போனா அப்படிதான் இருக்கும், நீங்க அப்படிதான் இருக்கும், அதாவது நடிக்கவே போகலாம். இப்ப நான் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தா கூட அவங்க சொல்ற வேட் என்னன்னா, நீ பண்ணிதான் நீ போயிருப்ப அப்படின்னு தான் பேர் வரும். அவங்க சொல்றதுனால எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் உண்மையா முன்னேறி வந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு மனசுக்கு ஹாப்பி தான் இருக்கு. ஓகே ஓகே ஓகே, கங்க்ராச்சுலேஷன். நீங்க வந்து இனிமே எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஸோ இது ஒரு சின்ன ஒரு வீடியோ தான், இனிமேல் இது நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இது. நீங்கள் சாரி, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க சரிங்களா. சரி சரி சரி, ஃபீல் பண்ணாதீங்க, கீழே வெயிட் பண்ணுங்கள், இன்னொரு ரெண்டு பேர் இருக்காங்க, நீங்கள் செலக்டட் சரிங்களா, கவலைப்படாதீங்க. தேங்க்யூ, கீழே வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா, ப்ராங்க்கு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா நிறைய அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம பொங்கலோட சேனலில். ஆனால் இன்றைக்கி நம்ம எடுத்த கான்செப்ட் யாருமே தொட முடியாத, எல்லாரும் பயப்படுற ஒரு கான்செப்ட். இதை நம்ம எடுத்துருக்கிறதுக்கான முக்கிய காரணம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற ஒரு விஷயம் இன்னையோட முற்றுப்புள்ளி வைக்கணும். பெண்களுக்கும் ஆண்கள் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேயோ ஐடி இண்டஸ்ட்ரியிலையோ எல்லாருக்கும் ஒரு செருப்படி பதிவாக இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இன்றைக்கி நம்ம இந்த சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணியிருக்கோம். அண்ட் நம்ம திறமையை காட்டி தான் இந்த உலகத்தில் ஜெயிக்கணுமே தவிர வேறு எதையும் காட்டி இல்லை. நான் அட்வைஸ் பண்ண வரும்ல, என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. சம்பவத்தை பாருங்க.